வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் 14 செப்டம்பர் 2021 நடந்த Shift 3 கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, வேர் இஸ் லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் சன்ஸ்கிருத் யூனிவர்சிட்டிஸ் லொக்கேட்டட். லால் பகதூர் சாஸ்திரி தேசிய சமஸ்கிருத மொழிக்கான பல்கலைக்கழகம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லியில் தான் அமைஞ்சிருக்கு. அடுத்து, விச் அமெண்ட்மெண்ட் ஆடட் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இந்திய அரசமைப்பில் வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்கு வந்து அரசமைப்பு பங்கேற்கக்கூடிய சட்டத்திருத்தம் எந்த சட்டத்திருத்தம் பார்த்தீங்கன்னா, 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992, 73rd அரசமைப்பு சட்டத்திருத்தம் தான். அடுத்து, சௌரி சௌரா இன்சிடென்ட் வெய் வாஸ் டேக்கன் பிளேஸ் இன் சௌரி சௌரா சம்பவம் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தின் பொழுது வந்து நடந்திருக்கும். இந்த சௌரி சௌரா இன்சிடென்ட் மூலமாக தான் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து காந்தி வந்து வாபஸ் வாங்கியிருப்பார். அந்த இன்சிடென்ட் வந்து எப்போ நடந்ததுன்னா 1921 நடந்தது. எங்கே பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய கோரக்பூர்ன்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சௌரி சௌரான்ற இடத்துல தான் இந்த கிராம மக்கள் வந்து அந்த காவல்துறை அலுவலகத்தை வந்து தீயிட்டு கொடுத்துருவாங்க, போலீஸ் ஸ்டேஷனை. அடுத்து, த பலித்தானா டெம்பிள்ஸ் ஆஃப் ஜெயினிசம் ஆர் லொக்கேட்டட் இன் பலித்தானா கோவில்கள். சமண மதத்தை சேர்ந்த பலித்தானா கோவில்கள் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, பாவ்நகர் குஜராத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக, ஆர்டிகல் ரிலேட்டட் வித் ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷன் வந்து சம்மந்தமான ஆர்டிகல் எது பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 280. அடுத்து, லோகித் ரிவர் இஸ் த ட்ரிபியூட்டரி ஆஃப். லோகித் ரிவர் வந்து எந்த நதியினுடைய துணை நதி பார்த்தீங்கன்னா, பிரம்மபுத்திரா நதியினுடைய துணை நதி தான் வந்து லோகித் நதி. அடுத்து, மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இன் பார்ட்னர்ஷிப் வித் யூனிசெஃப் ஹேஸ் லான்ச் விச் ஸ்கீம் ஃபார் என்ஹான்சிங் என்ரோல்மெண்ட் ஆஃப் கேர்ள்ஸ் பிட்வீன் 11 to 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இன் ஸ்கூல். அதாவது, 11 to 14 வயசுல குழந்தைகளை வந்து ஸ்கூலில் அதிகமாக செய்கிறதுக்காக பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சமும் யூனிசெஃப் சேர்ந்து எந்த ஒரு ஸ்கீமாக வந்து லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, கன்யா சிக்ஸா பிரவேஷ் உற்சவன்ற தான் அந்த ஸ்கீம் தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. கன்யா சிக்ஸா பிரவேஷ் உற்சவன்ற தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, வேர் வாஸ் ஐபிஎல் 2022 ஃபைனல் மேட்ச் ஹெல்டு. ஐபிஎல் 2022க்கான ஃபைனல் மேட்ச் வந்து எங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் நடந்தது. இதை வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து டீம் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. விச் ஒன் டிரான்ஸ்ஃபர்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அண்ட் பிளான்ட் தாவரங்கள் மற்றும் தாவரங்களில் வந்து நீர் மற்றும் தனிமங்கள் வந்து கடத்தக்கூடிய உறுப்பு எதுவும் பார்த்தீங்கன்னா, சைலம் தான். அடுத்து, லுசார் ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட். லுசார் ஃபெஸ்டிவல் வந்து எந்த இடத்துல கொண்டாடப்படும் பார்த்தீங்கன்னா, லடாக் யூனியன் பிரதேசில் தான் வந்து கொண்டாடப்படுது. அடுத்து, விச் இஸ் த லார்ஜஸ்ட் பெனின்சுலா ரிவர் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெனின்சுலா தென்னிந்தியாவில் பாயக்கூடிய தீபகற்ப இந்தியாவில் வந்து பாயக்கூடிய மிகப்பெரிய நதி எதுவும் பார்த்தீங்கன்னா, கோதாவரி நதி தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் இன் இந்தியா. அடுத்து, விச் ஒன் இஸ் இன்கரெக்ட் ஆன் ஓம்ஸ்லா. ஓம்ஸ்லா படி ஓம் விதிப்படி எந்த ஃபார்மில் வந்து தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க, V=IR கரெக்டு, I=V/R கரெக்டு, R=V/I கரெக்டு, பட் I=VR தப்பானது. ஸோ I=VR தான் தப்பு. அடுத்து, வேர் மஸ்ட் பி த ஆப்ஜெக்ட் பிளேஸ் டு கெட் ஈக்குவல் சைஸ் ஆஃப் இமேஜ் அண்ட் கான்கேவ்லன்ஸ். ஒரு குழியாடியில் வந்து பொருளுக்கு நிகரான சமமான அளவில் பிம்பம் கிடைப்பதற்கு பொருள் எந்த இடத்துல வைக்கப்படணும் பார்த்தீங்கன்னா, சென்டர் ஆஃப் கர்வேஜ். 2F வைக்க முடியும். ஆடி மையத்தில் வைக்கும் பொழுது தான் வந்து வளைவு மையத்தில் வைக்கும் பொழுது தான் வந்து பொருளும் பிம்பத்தினுடைய உயரமும் வந்து சமமாக இருக்கும். அடுத்து, ரெயின்போ இஸ் காஸ்ட் டியூ டு, அதாவது வானவில் வந்து எதனால் ஏற்படுது பார்த்திங்கன்னா, டிஸ்பர்ஷன் அண்ட் ரெஃப்ரெக்ஷன் ஆஃப் சன்லைட் ஃப்ரம் வாட்டர். அதாவது, ஒளி விலகல் மற்றும் நிறப்பருகையின் காரணமாக தான் வந்து வானவில் வந்து உருவாகுது. அடுத்து, கார்பன் கம்ஸ் அண்டர் விச் குரூப் இன் பீரியாடிக் டேபிள். கார்பன் வந்து எந்த தொகுதியில் வந்து அமைஞ்சிருக்கும் சொல்லியிருக்காங்க, கார்பன் வந்து 14th தொகுதியில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து, ஹாலஜன் ஆர் ப்ரெசன்ட் இன் விச் குரூப் ஆஃப் பீரியடிக் டேபிள். ஹாலஜன்ஸ் வந்து எந்த தொகுதியில் அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா, 17 தான் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்தது, வாஷிங் சோடா இஸ் யூஸ்ட் இன். வாஷிங் சோடான்றது சோடியம் கார்பனேட் Na2CO3. இது வந்து எதுக்கு பயன்படுது பார்த்திங்கன்னா, பேப்பர் இண்டஸ்ட்ரி அப்புறம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக வந்து பயன்படக்கூடியது தான் அந்த வாஷிங் சோடா, சோடியம் கார்பனேட். அடுத்து, விச் ஒன் இஸ் பயோடிகிரேடபிள் கொடுக்கப்பட்டதில் வந்து எது வந்து பயோடிகிரேடபிள்னு பார்த்தீங்கன்னா, கம்போஸ்ட் தான் கரெக்டான ஆன்சர் பை ஆப்ஷன். அடுத்ததாக, விச் ஒன் டிரான்ஸ்போர்ட் நியூட்ரிஷன்ஸ் ஹார்மோன்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் த்ரூ அவுட் த பாடி இன் அ செல். ஒரு செல்லில் வந்து சத்துக்கள் அப்புறம் ஹார்மோன்ஸ் அப்புறம் ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் வந்து செல்லுக்குள்ளே அனுமதிக்கக்கூடிய உறுப்பு எந்த உறுப்பு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மா மெமரின் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, விச் ஒன் கன்வெர்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு தெர்மல் எனர்ஜி. கொடுக்கப்பட்ட அதில் வந்து எது வந்து மின்னாற்றலை வந்து
வெப்ப ஆற்றல் மாற்றம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கைசர் தான் கரெக்டான ஆன்சர். எலக்ட்ரிக் கைசர் தான் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட்ஸ் டு தெர்மல் எனர்ஜி. அடுத்து ஹூ ஹேஸ் டிட்டர்மைன் த செக்ஸ் ஆஃப் த சைல்டு, ஒரு குழந்தையினுடைய பாலியல் தன்மையை வந்து நிர்ணயிக்கக்கூடிய குரோமோசோம் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம் ஃபாதர். ஸோ மேலில் வந்து என்ன குரோமோசோம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்னு சொல்லியிருக்கோம், 23rd பேர். அதே இது ஃபீமேலில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23rd பேர் குரோமோசோம் எக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ விச் சோர்ஸ் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் யூகே கான்ஸ்டியூஷன், கொடுக்கப்பட்டது வந்து யூகே கான்ஸ்டியூஷன், அதாவது இங்கிலாண்டோடைய கான்ஸ்டியூஷன்லேருந்து ஐக்கிய யூகே யுனைடெட் கிங்டம் கான்ஸ்டியூஷன் வந்து எடுக்கப்பட்ட சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஸ்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டும் வந்து யூகே கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து ஓசோன் ஹோல் இஸ் ஃபவுண்ட் இன், ஓசோன் ஹோல் வந்து எங்கே காணப்படும் பார்த்தீங்கன்னா ஓசோனில் இருக்கக்கூடிய ஓசோன் படலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டை வந்து அண்டார்டிகா கண்டத்தில் தான் வந்து காணப்படும். ஓசோன் லேயர் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் வந்து ஓசோன் லேயர் வந்து அட்மாஸ்பியரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து விச் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் மோஸ்ட்லி ப்ரெசென்ட் இன் ஹூக்லி ரிவர், ஹூக்லி ரிவர் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு ரிவர். இந்த ரிவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொழிற்சாலை என்ன தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா ஜூட் இண்டஸ்ட்ரி, சணல் தொழிற்சாலை தான். ஏன்னா இந்த ஹூக்லி ரிவர் ஒட்டி வந்து சணல் வந்து அதிகமாக வந்து பயிரிடப்படும். ஸோ ஜூட் இண்டஸ்ட்ரி கரெக்டான ஆன்சர். அடுத்து வாட் இஸ் த கலர் ஆஃப் கேஎம்என் ஓஃபர், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கலர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதனுடைய கலர் வந்து பர்பிள். அடுத்து விச் இந்தியன் ஸ்டேட் ஹேஸ் ஹையஸ்ட் கோல்டு ரிசர்வ் இன் இந்தியா, 2021 வந்து இந்தியாவில் வந்து அதிக அளவு கோல்டு ரிசர்வ் இருக்கக்கூடிய ஸ்டேட் எதுவும் பார்த்தீங்கன்னா பீகார், 44% வந்து கோல்டு ரிசர்வ் வந்து இந்தியாவில் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து எலக்ட்ரோ மேக்னட்டிசம் ரிலேட்டடாக வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபைன் த ஆட் ஒன், கொடுக்கப்பட்டது வந்து ஆட் ஒன் எதுவும் பார்த்தீங்கன்னா C4H8 கரெக்டு, C3H6 கரெக்டு, C5H2 கரெக்டு, பட் C2H3ன்றது கிடையாது. ஏன் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் தப்பான ஆன்சர். ஏன்னா அல்கினுடைய ஃபார்முலா அப்படி CnH2n, C4H8, C3H6, C5H10லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ C2H3ன்றது தான் தப்பான ஆன்சர். அடுத்து இந்த ரியாக்ஷன் வேர் ஆர் தி ரியாக்டன்ஸ் ப்ரெசன்ட், அதாவது வினைபடு பொருட்கள் வந்து சமன்பாட்டில் வந்து எந்த இடத்துல குறிக்கப்படும் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆரோ, அதாவது ஆரோவுக்கு முன்னாடி அம்புக்குறிக்கு முன்பே வந்து குறிக்கப்படுறது தான் வந்து வினைபடு பொருட்கள். வினை விளைபொருட்கள் வந்து அம்புக்குறிக்கு அடுத்ததாக வரும். அடுத்து வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் பாரங்கிளைமா, பாரங்கிளைமா செல்லினுடைய ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட், உணவு சேகரித்தில் தான் வந்து பாரங்கிளைமா செல் வந்து பயன்படுது. அடுத்து விச் ஒன் இஸ் அ காம்பினேஷன் ரியாக்ஷன், கொடுக்கப்பட்டதில் வந்து கூட்டு வினை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. H2+I2 gives 2HI, அதுதான் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கான எடுத்துக்காட்டு. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.